कृष्णनरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं तदो जयमुदीरयेत् ॐ मानो भद्राः कृतवो यन्दु विश्वतः तथा शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे कुरु परम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. விவேக சூடாமணி என்ற விஷயத்துல அத்தியாச நிரசக அத்தியாசத்துல அத்தியாசத்தை நாம் எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதான ரெண்டு முக்கியமான தத்துவங்களை இதுல சொல்றது. மனிதர்கள் எப்பவுமே பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். சோ ஹியூமன் பீயிங் பழக்க வழக்கத்துக்கு அடிமை. அனிமல்ஸ் எல்லாம் பயங்கரமா சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணிக்கும், ரொம்ப ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கும். மனிதன் ஒருவன் மட்டும்தான் பழைய கதையெல்லாம் வச்சிருந்து தேவையில்லாத நொட்டு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே ட்ரை டு ஹேங் ஆன் டு இட். பிகாஸ் புதுசா ஒன்னு எடுக்கிறதுக்கு பயம், புதுசா ஒன்னு எடுக்கிறதுக்கு பயம் இருந்தா எப்படி ஆன்மீகத்துல மேல வர முடியும்? ஆன்மீகத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பும் புதுசு, மெட்டீரியல் லைஃப்ல எல்லாமே பழுத்து. யாரா ஒருத்தர் சினிமா பார்த்தோம்னு ரொம்ப பிரமாதமா இருந்து ஃபீலிங், ஆஹா அவன் அனுபவிச்ச எச்சலை இனி அவன் அனுபவிக்க போறான். வேற ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் டிஃபரன்ட். சைதன்ய மகாபிரபு ஒரு மாதிரி பகவத் ஸ்மரணைய பண்ணுறார். கிருஷ்ணா அப்படி சொன்னா அவருக்கு இன்னைக்கு அவரோட பயங்கரமான விளையாட்டு நடத்தி இருக்கு. அவர் ஒரு மாதிரி பகவான பார்த்தார். ராமேஸ்வரம் சந்தீர் விதமாக பாக்கிறார். அவருடைய சிஷ்யர்கள் யாரும் அவர் மாதிரி திங்க் பண்ணல. ஆதிசங்கர பகவத் பாதரும் அதே மாதிரி. ஒவ்வொரு இண்டிவிஜுவல ஒவ்வொரு மனிதனும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ வந்து ரிசீவ் பண்றதும் அனுபவிக்கிறதும் வந்து அப்சல்யூட்லி யூனிக். நம்ம தம்பி இம்ப்ரெஷனுக்கு எப்படி யூனிக்னஸ் இருக்கோ அதே மாதிரி. ஏன்னா அதுதான் சத்தியம்ங்கிறது. பல மார்க்கங்கள் இருக்கு. ஒரே தெய்வத்தை ஒரே சக்தியை வந்து எத்தனை மகான்கள் வர்ணிக்கிறா புதுசு 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 புதுசா. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலோட எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் டிஃபரெண்ட் அபவுட் தி சேம் ப்ராடக்ட். ராமாங்கிறதான ஒரு நாமத்தை வால்மீகி மகர்ஷி பாடுறார். அவரு ரூஷன் என்றதான பேர்ல தெரியப்பட்ட ஒரு காட்டாளன், தமிழ்நாட்டுக்காரர். அது ஒரு பெருமை வரை தமிழ்நாடு சேர்ந்தவர். அப்படியே ஏறி 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 வடநாட்டுக்கு போய் அப்புறமா அங்க செட்டில் ஆகி சம்ஸ்கிருதத்தை படிச்சு தென் ஃபைனலா ஐ ஸ்டார்டட் கிவிங் டீடைல்ட் அபவுட். எனிவே, சோ ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டாக இருக்கு, ஆனா சேம் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்பிரிச்சுவலிசத்துல வந்து எப்பவுமே நிறைய அடாப்டபிலிட்டி வேணும். நிறைய புதுசு புதுசான சேஞ்சஸ் வந்து நல்லா ரிசீவ் பண்ணதுக்குள்ளதான் தகுதி வேணும். அதனாலதான் மொத்தமா பகவத் பாதம் எல்லாத்தையுமே சேர்த்து மூணு பொருளாக வைக்கிறார். சுசங்கு வாட்டமா மூணு பொருள்களாக வைக்கிறார். ஒன்னு வந்து தேக தேக வாசனை, அடுத்தது லோக வாசனை, அடுத்தது சாஸ்திர வாசனை. இந்த மூணு தான் டோட்டல் டைரக்டரி. இதுக்குள்ளதான் எல்லாமே இந்த ஹோல் யூனிவர்ஸ்ல பாக்குறது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. இத வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம வந்து சைட்லைன் பண்ணணும், நிரசக அதை அப்செக்ட் பண்ணணும், அதை ரிஜெக்ட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணி கூட அதுல இருந்து விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரே அடியா தூக்கி போட முடியாது, ஒரே அடியா தூக்கி போட முடியாது. நிதானமா தான் ஒவ்வொன்னா கட் பண்ணி கட் பண்ணி வர முடியும். அப்படி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னா நிதானமா கட் பண்ணி வரதான் ரொம்ப நல்லது. நிறைய ஆன்மீகங்கள்ல கதை இருக்கு. ஒரு பெரிய மரத்துல வந்து பயங்கரமான டேஸ்ட் கொடுக்கக்கூடியதான் நிறைய பழங்கள். காக்கா புறா பட்சி எல்லாம் வந்து அடிச்சு கட்டின்னு வந்து துவம்சம் பண்ற மாதிரி பாகாத மாதிரி வந்து ஏறி உட்காரும். அது வந்து உட்கார நேரத்திலே அது ஆடி அந்த பழம் கேள்விச்சிடும். நாலு எறும்புகள் ஒரு பிளான் பண்ணிட்டு லெட் அஸ் ஆல்சோ கோ அண்ட் ஹேவ் த டேஸ்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் டேஸ்டி மேங்கோ. இதோ நம்ம ஊன்னா அப்படி ஏறி 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 மேல போச்சு.
மாம்பழத்துக்கு மேலேயே ஏறி உட்கார்ந்து அதை சுகமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்து என்ன அதுக்கு அர்த்தம்? நிதானமா படிப்படி படிப்படியா ஆன்மீகத்துல மேலே ஏறி போனோமானா பழம் என்றுதான் இந்த தத்துவம் கீழே விடாது. அதுலயே உட்காந்து அதே சாப்பிடலாம். அதே நேரத்தில் எடுத்தே பிடிச்சேன் கவுத்தேன் அப்படின்ட்டு அவசரப்பட்டு வந்து உடனடியாக காவி வசதியில உடுத்திட்டு எடுக்கிற வைக்க தாடியை வளர்த்திட்டு உதாசமானையும் போட்டுன்னு ஆகும். சடனா ஒரு நாளைக்கு தோணுது வந்து சரி கிடையாது. பழைய வார்த்தையை பழைய லைஃபை தான் பெட்டர் போட்டுருக்கு. இது டயத்துக்கு சாப்பாடு கூட்டு போட மாட்டேங்கிறா யாரும், டயத்துக்கு டீ காபி குடிச்சா கேட்க மாட்டேங்கிறா யாரும், நம்மளே போய் கேட்க வேண்டியிருக்கு. இது சரி வராது போட்டுருக்கு, திருப்பி ஓடி பழைய வழி ப்ராப்ளம். அதுதான் காக்கா கும்பல் ஒரு புறா கும்பல். அதே நேரத்தில் எறும்புங்கிற வந்து நிதானமானது. எதுக்கு எறும்பு சொல்ற அப்படின்னா ஜந்துவிலேயே ரொம்ப சின்ன ஒரு ஜீவி அது, கண்ணு காணாது, எதை பத்தியும் கவலை இல்லை, அதுபோல நிதானமா போகும். போனவங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வருவான்னு யாரும் எதிர்பார்க்கறதும் இல்லை. யாரோட காலில் அடிபட்டு போயிடலாம் ஒருவேளை சொல்ல முடியும். சோ நாம வந்து நிதானம் தான் ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல. அவசரப்பட்டு எதையும் நாளைக்கு அச்சீவ் பண்ண முடியாது. எத்தனையோ மகான்கள் பல யுகங்கள் தபசிருந்துதான் இறைவனுடைய தரிசனத்தை அடையிறார்கள். அத மாதிரி நாமளும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒவ்வொரு ஜென்மாக்கள்ல பண்ற முயற்சி வந்து கடைசியில டெபினட்டா அந்த பரம ஜானத்தை அடைய முடியுங்கிறதான் இந்த ஒரு கன்க்ளூஷன். ஏன்னா ஒரு கன்விக்ஷன் நமக்கு தேவை. அப்படி இருந்தா ஆன்மீகத்துல மேல வர்றது ரொம்ப வசதியா போகும். அதனாலதான் அத்தியாச நிரசா நமக்கு தேவையில்லாத ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வம் இல்லைன்னா ஒரு ஆசை, அதுல அந்த ஆசையை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு வரும். 281வது ஸ்லோகம். அநாதான விசர்க்யா மீஷா நாஸ்தி க்ரியா முனே ததேன சதேக நிஷ்டயா நித்யம் சாத்யாசாபனயம் குரோ. இத வந்து யதி அப்படின்னு சொல்வார். ஒரு சீடர், ஒரு முயற்சி செய்கிற ஒரு சீக்கர். ஏன்னா ஆன்மீகத்துல தொடர்ச்சியாக ஒரு லைஃப்ல ஒரு கோல் அச்சீவ் பண்ணுங்கிறதான எண்ணம் இருக்கிறவனுக்கு யதின்னு பேரு. ஒரு சீக்கர் அவனுக்கு முக்கியமாக ரெண்டு டியூட்டி இருக்கு. கர்த்தவியகா ஹே கர்த்தவியகா, ரெண்டு கர்மா, ரெண்டு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு இருக்கு. அவன் அதை பண்ணணும். தனக்குள்ள இருக்கக்கூடியதான அனாத்மா, எல்லாமே ஆத்ம வடிவம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனாத்மாங்கிறதான பத்தின்னு உலகத்தை எல்லாமே ஆத்த வடிவம் தான். ஆனா அஜ்ஞானத்தினால அனாத்மத்துவம்ங்கிறதானது வந்து ஒரு குவாலிட்டி நமக்குள்ள ஆட் ஆகிக்கிறது. அது ஆட் ஆன பிறகுதான் நமக்கு பிரச்சனை எல்லாம் உருவாகிறது. சோ தனக்குள்ள இருக்கக்கூடியதான் அனாத்ம பொருள்களை உபேக்ஷா விட்டுடணும். இனி ஒண்ணு, புதுசா ஒன்ன ஏத்துக்காவும் இருக்கணும். ஒன்ன வந்து விட சொல்லியிருக்கார், இனி ஒண்ணு புதுசா வந்து எடுத்துக்கோ செய்யாது. ஏன் எதனால அப்படி சொல்றாத? எதுக்காக அப்படி சொல்லியிருக்கா? திருப்பி ஃபில் ஆயிடுச்சு அதே பாட்டு. திருப்பி அதை உபேட்சை பண்ண முயற்சி பண்ணணும். திருப்பி அதுக்குள்ள இதுக்கு போட்டுருட்டா பாத்திரம் எம்டியாவது அதை தைக்க முடியும். அது மாதிரி திருப்பி திருப்பி அதிலேயே போட்டுருந்தாமல் என்னைக்கு தைக்க முடியும் அந்த பாத்திரத்தை? அது அப்படியேதான் ஃபுல்லா தந்துக்கு எப்பவுமே. அத மாதிரி நம்மளுடைய அஜ்ஞானம்ங்கிறதான பாத்திரத்துக்குள்ள ஏதோ ஒரு கதை சொல்லி கேட்டது, ஒரு நாமத்தை சொன்னோம், இல்லைன்னா ஒரு பகவானுடைய கீர்த்தனத்தை பாடணும், ஒரு உணர்ச்சி வந்து அது எம்டி ஆயிருக்கு அந்த அஜ்ஞானம். திருப்பியும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள திருப்பி அதை ஃபில் பண்ணியாச்சு அனுதர அஜ்ஞானம். அப்புறம் இது கேட்டதும் போனதும் சொன்னது எல்லாம் போச்சு. சரியா பாத்திரம் தேய்க்கிற பிசினஸ் நல்ல தேய்ச்சி கவுத்தி வச்சதுக்கு அப்புறமா அடுத்த செகண்ட்ல நமக்கே தயால் ஆக்சன் இல்லாம அது திருப்பி அதே கொண்டு போடும். அந்த பாத்திரத்துலயே பாத்திரத்துக்கு வாய் இருந்தா திட்டு ஆமா இல்லவா? லிட்டரலி லைஃப்ல அத மாதிரியே நாம என்ன பண்றோம்னா கொஞ்சம் அஜ்ஞானம் கிடைக்கிறது நமக்கு,
ஞானம் கிடைக்கிறது, அந்த ஞானத்தினால இந்த அஜ்ஞானம் விலகி போகிறது, திருப்பி அடுத்த செகண்டுக்குள்ள ஃபில் ஆயிடுச்சு. சோ முக்கியமான ரெண்டு கர்த்தவியங்கள் என்னெல்லாம், ஒன்னு வந்து அனாத்ம பொருள்களை விரட்டணும், அவாய்ட் பண்ணணும், ஓட்டி விட்டு விடணும். அட் த சேம் டைம் புதுசா ஒன்ன வந்து ஏத்துக்கும் கூடாது. இப்படி பண்ணினாதான் நித்திய சுத்தனாகவே இன்னும் அதுதான் என்னுடைய அர்த்தம். இந்த ரெண்டு தத்துவங்கள், இந்த ரெண்டு பிரின்சிபிள்ஸ் வந்து நிஷ்டையோட ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, ஆச்சாரா அனுஷ்டானத்தோட பண்ணிட்டு வந்தோமானா, எல்லா விதமான அத்தியாசங்களும் பை டிஃபால்ட் நேச்சுரலாகவே நம்மிடம் இருந்து விட்டு போயிடும், திரும்பது வரவே வராது. ஒரு தடவை டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை நாம விடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள். திரும்ப மனசு இப்படி சொல்லு, ஆப்டரால் போயின்மை டீ காஃபியா பாட்டு மாட்டின்னு இருக்க லைஃப்ல, வேற இல்லாம விடல இதையாவது கூட அப்படி நாக்கு துடிக்கும். சரி, சாதாரணமா ரெண்டு லிட்டர் விட்டு போ, இன்னைக்கு ஒரு 50 ml போடுறோம் அவ்வளவுதான் அப்படின்னு ஆரம்பிப்பேன் திருப்பி. சரி, 50 ml ஒன்னும் ஆகலை, அதனால 100 ml ஆகல. அப்புறம் வெகினி கோது பாய்க்கு 2 liters. சோ நம்ம ஆட்டிடியூட், நாம எடுக்கிற கன்விக்ஷனை, நாம எடுக்கிறதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாமளே ஃபாலோ பண்ணாம இருக்கிறது அது தப்பு. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஒவ்வொரு புது வருஷத்துல நான் இதை விடுறேன் அப்படிமா, அடுத்த புது வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டே அப்படிமா, சரியா போச்சு. அப்படி பண்ணினா அத்தியாச நிரசம் கஷ்டமாகிவிடும். படிப்படியா முயற்சி பண்ணி அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. அவாய்ட் பண்ண எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்க கூடாது. அப்சல்யூட்லி அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் அப்படின்னா மட்டும்தான் அதை எடுத்துக்கலாம். அதுதான் மரக மகாங்கள்ல அப்படிதான் இந்த பிராயசித்தங்கிறதான கர்மா உருவாச்சு. இந்த பிராயசித்தங்கிறதான பிசினஸ் எப்படி உருவாச்சுன்னா அதுதான் வேலை. மகர்ஷிகள் மகான்களுக்கெல்லாம் சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்காக மாம்சத்தை சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படுறது. குக்குடு மாம்சம் கிடையாது, பச்சை மாம்சம். விஸ்வாமித்திர மகர்ஷி ஒரு தடவை சுவா மாம்சம் சாப்பிடுவார், நாயினுடைய மாம்சம். அப்புறம் அவரே சொல்றார், சாப்பிடுறது வந்து சுவா மாம்சம், ஜீவியில ரொம்ப நிகிருஷ்டமான ரொம்ப லோ கிரேட் இருக்கிறதா ஒரு ஜீவி, அதை சாப்பிடுறதால பாவம். நம்மளை விட ரொம்ப கீழே இருக்கிறவாள் நாம ஒரு நாளைக்கும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது, அவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது, அவங்களுடைய எஃபிஷியன்ஸ நாம கேபிட்டலைஸ் பண்ணி நாம பெரிய ஆள் ஆகக்கூடாது. இதெல்லாம் பார்த்து ரூல், எல்லாம் மாம்சம் சாப்பிட்டா இல்லை நானும் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டு அதே சொல்றது. பட் என்ன ரியாலிட்டி இதுல இருக்குதுன்னா, கீழே இருக்கிற வாழ பெரியவங்க ஞானிகள் விஷயம் தெரிஞ்சவா வந்து ஒரு நாளைக்கும் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது, அவங்களை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது, அதுதான் என்னுடைய மீனிங். சோ அந்த சாப்பிட்ற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, பிராயச்ச விதி இருக்கு, அது பண்ணலாம். இன்னைக்கு என்னோட தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் இதை சாப்பிட்டு வைக்கிறேன், மறுநாளைக்கு ஒரு வென்எவர் ஐ ஃபைன் டைம், அந்த டைம்ல நான் இந்த செஞ்ச பாவத்தை வந்து போக்குறதுக்காக பிராயச்ச விதி நான் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆபத் தர்மம்ங்கிறதான தர்மம் உருவாகிறது. இப்ப எல்லாமே லைஃப்ல 99% ஆபத் தர்மம் தானே தவிர, தர்மம்ங்கிறதுக்கு சார்ந்து எங்க போச்சுன்னே தெரியாது, எல்லாமே ஆபத் தர்மம் தான். இப்ப ஏன்னா மனிதனுக்கு வாழற நிலையே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு இந்த காலத்துல, அதனால எப்பவுமே ஆபத் தர்மம் தான். குளிக்காம சமைக்கிறது, சமைச்சாச்சுன்னா பை டிஃபால்ட் அடுத்த வேலை சார், அதே சாப்பிடுறது. நாம சாப்பிட்ட மட்டும் போராது, அக்கம் பக்கம் இருக்கிற வாழ்க்கை கொடுப்பான் அந்த பாவத்தை, அவங்களுக்கும் கொடுப்பான் சாப்பிடுறது, நீங்க சாப்பிடுறது. ஒருத்தர் வந்து இந்த பேஸ்புக்ல ஒரு ஃபாலோவர் போட்டிருக்காரு, டெட் மேன் வாக்கிங், அவரோட ஸ்லோகன் டெட் மேன் வாக்கிங், அதுதான் அர்த்தம். நாம
கெட்டு போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம உடம்பையோ நம்ம ஆத்ம ஞானத்தையோ நம்மளுடைய அறிவியோ நாம் கெடுத்துக்கலாம். பிறருடைய இதை கெடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. சப்போஸ் அப்படி நம்ம கெடுத்துட்டோமானா அவங்க செய்யறதான அத்தனை பாவம் பை டிஃபால்ட் நம்ம அக்கௌண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரீமியம் வரும், ஒரு ஷேர் வரும். அதனாலதான் மின்ன காலத்துல ஒரு சத்கர்மா வீட்டுல பண்ற நேரத்துல மட்டும்தான் மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டார்கள். எங்க வீட்டு இன்னைக்கு விசேஷம், நல்ல 5 லிட்டர் பாயசம் வச்சிருக்கோம், எல்லாருக்கும் 100 ml பாயசம் நாங்க கொடுக்க போறோம். ஏன் விசேஷம் அப்படின்னா, விசேஷம் அன்னைக்கு டெஃபினட்டா கூலி ஜபம் எல்லாம் நடந்து கொஞ்சம் சாத்திரமாக இருப்பாங்கிறதான அசம்ஷன், அதுவும் இல்லை. இன்னைக்கு நிறைய பூஜைகள் நான் பாத்திருக்கேன்னா, ஹேர் டிரெஸ்ஸிங் முன்னேப்பெல்லாம் கன்னியாதானங்கிறதான பேர்ல கல்யாணத்துக்கு 4 நாள் முடியல குளிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வேணா குளிச்சுக்கோ, தலைமண்டம் குளிக்க கூடாது. இமேஜின் பண்ணி பாக்கலாம், அன்னைக்கு யாராவது தூங்காம இருப்பளோ, அது மாட்டான் ஒரு பக்கம் விரதம் நடக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு ஜாதகமாக நடந்து, ரெண்டு பக்கம் இருக்க வேவ் லென்த் சாதாரணமா டிஸ்டண்டா தான் பண்ணாம், இவங்க ஜாதகமா அவங்க காலில் கேட்கக்கூடாது, இவங்க ஜாதகமா அவ கேட்கக்கூடாது ரூல் படி. இப்ப எல்லாம் அவ்வளவுதான் மொத்த இடமே, ஏன்னா மத்தவங்கள்ல நிறைய அலோகேட் பண்றான் உட்கார்றதுக்கு, விஐபி சீட்டு எல்லாம் இருக்கு. இந்த வாத்தியாரு இந்த கும்பலுக்கு வந்துட்டு இவ்வளவு ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருப்பான். வீடியோக்காரனுக்கு 400 ஸ்கொயர் ஃபீட் அவங்க வாங்கிடுவோம், எல்லாம் பிக்சர்லாம் சரியா வரா, அப்புறம் என்ன பிளேம் பண்ணாங்க அப்படின்னு. அது அப்படி போயிட்டு மொத்தத்துல இவங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு உடம்புல 6 பில்லியன் செல் டெட் ஆகும், சின்ன நம்பர் தான் 6 பில்லியன். 3 நாளைக்கு குளிக்க கூடாது, 6 3 18 பில்லியன் ஆச்சு யூஎஸோட ஜிடிபி. ஓகே, எது சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, ஒன்றும் பண்ணக்கூடாது, இதோட வந்து உட்காரணும் அப்படி அசங்காம வராடாமல் அசையாம வேற பாட்டு பாட்டுருக்காரு, இதோட வந்து உட்காரணும். இவங்க அஷ்டதிக் பாலகர்களை கூப்பிட போறான், அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. திருமணத்தில் என்ன நடக்கிறது தார்மீக விவாகத்துலன்னா, அஷ்டதிக் பாலகர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் மரியாதை பண்ணும். அதுல வந்து ரொம்ப முக்கியமானவர் இந்திரன். இந்த இந்திரன் மட்டும் ஒத்துக்க மாட்டான், ஒரு கன்னியாவை வந்து ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவன் நெவர் எக்ரி, இஸ் ஒன்லி ஒன் வில் நாட் எக்ரி. சோ நிறைய கோமாதிகள் எல்லாம் பண்ணி அவருக்கு வேண்ட ஆல் பெனிஃபிட்ஸ் எவ்ரிதிங் தே வில் கிவ், காம்பன்சேஷன் கொடுத்து ரிட்டையர் பண்ணிட்டு ஃபயர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க, எம்ப்ளாய்மெண்ட் லீவ் அது மாதிரி எல்லாம் கொடுப்பார். இரவு வரைக்கும் இந்திரன் கூட வருவார், விடமாட்டார். அப்புறமா அந்த இந்திரனை வந்து ஒரு மரக்கட்டையில் ஆவாகனம் பண்ணி மரக்கட்டையை தூக்கி வெளியில போடணும். இதெல்லாம் இருக்கு கர்மா, அது வாட்டுக்கு இருந்து இருக்கு. என்ன சொல்லிட்டு வர அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நியாயத்தையும் சுகத்தையும் அடையணுமானா சத் விஷயங்களை அதனுடைய முறைப்படி ஃபாலோ பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். அது இல்லைனா நம்மளுடைய கெட்டு போறதான செல்ஸை வந்து நாம பிரச்சாரம் பண்ணோமானா அது வழியாக அவங்களுக்கு நம்மளுக்கும் பயங்கரமான எனிமிட்டி கிரியேட் ஆகும். ஒண்ணுமே இல்லாத கோபப்பட்டு இருப்பான் ஒருத்தன் ரோட்ல நடந்துட்டு இருக்க, வண்டி விட்டுருக்கும் நம்ம எல்லாமே திட்டுவோமே அல்லவா, ஏதோ தேவையில்லாம அவன் பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போயிருக்க, நம்மளுங்க திட்டுவோம். ஏன் வந்தது திருமா திட்டல், ஏன் திட்ட தோணுது தெரியுமா, இந்த மாதிரி ராங் டிஎன்ஏ கனெக்ஷன். என்னைக்கோ ஒரு நாளைக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் போனது, ஏன்னா அவனு ஏதோ ஜென்மால எடுத்துட்டா இருப்பார். இன்னொன்னு இருக்கு, மனிதனுடைய ஜென்மா வந்துட்டு எப்படி அடையலாங்கிறது நிறைய மாற்றங்கள் இருக்கேன். 4 யுகங்கள் சொல்லியிருக்கு, கிருதயுகம் பிரேதாயுகம் தாவரயுகம் கலியுகம். சில பேர் வந்து கலியுகத்துல ஸ்டார்டிங் வாழ்க்கை ஜென்மா, சில பேருக்கு கிருதயுகத்துல ஸ்டார்ட், சில பேருக்கு தாவரயுகத்துல ஸ்டார்ட். சோ இந்த ஆத்மா வந்து இந்த ஜீவன் அவ்வளவு ஓல்டு, சம்டைம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் காரியங்கள்லாம் இருக்கு. அவங்க வந்து ஃபாலோ பண்ற தர்மம் இருக்கு,
இந்த 25 நட்சத்திரங்களுக்குள்ள அவ எப்படி பறப்பாங்கிறது வந்து ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது. மகான்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேணும்னு ஓபன் டேர்மோம், பிகாஸ் அவங்களுக்கு தெரியறது பூர்வாசிரமம் பூர்வஜன்மம் எப்படி இருந்திருக்கு, எங்கிருந்து வர ஆத்மா இது, எத்தனை கர்ப்பவாசம் முடிஞ்சு வெளியில வந்திருக்கு அப்படிங்கறது கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சு போயிடுது. அதனால அவங்க என்ன பண்றா அப்படின்னா தன்னை தானே அடைக்கிறாங்க. இது வேண்டான்னு தெரிவராது நமக்கு, நம்ம இது விலை நிற்கிற நல்லது, இல்ல தேவையில்லாத அத்தியாசம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். இதுதான் காரணம். நிறைய பொருள்கள் தொன்னையில கொடுக்கறான். ஏன் தொன்னையில கொடுக்கறது தெரியுமா? சிம்பிள் ரீசன் சொல்ல முடியுமா? ஒண்ணு வந்து அது அபர்ணம், பர்ணம் கிடையாது அபர்ணம், உணர்ந்த இலை. உணர்ந்த இலையில என்ன இருக்காது? மாய்ஸ்சர் இருக்காது, ட்ரையா போயிருக்கும். அது அந்த பர்டிகுலர் இலையில வேகம் ட்ரையாது. அதனால இந்த இலை, இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து வேகம் உடையும், நல்லா உடையும். ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டா போய் ஷார்ப்பா கட்டு விழுந்த மாதிரி போயிடும். புரியுதா? அதுல டிரான்சிட் ஆகாது. அதுல பொருளை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கற நேரத்துல டிரான்சிட் ஆகாது. எவ்வளோ புத்திபூர்வமாக பண்ணிட்டு வந்திருக்கா அவர். இதுதான் சம் ஆஃப் தி ரீசன்ஸ். ஆகையினால மனிதன் அத்தியாசத்திலிருந்து வெளியில வரத்துக்கு பகவத் பாதர் நிறைய உபாயங்களை சொல்லிக் கொடுக்கறதுல 284 ஸ்லோகம் அப்படி சொன்னார். 282 ஸ்லோகத்துல தத்துவமத்யாதி வாக்கியார்த்தா பிரம்மாத்மைக்கத்வ போததா பிரம்மண்யாத்மாத்வதாத்யாய சுவாத்யாசாபனயம் குரோ. தத்துவமசி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. சாமவேதத்தினுடைய கொள்கை, சாமவேதத்தினுடைய அல்டிமேட் கன்விக்ஷன், தத்துவம் அசி, அசி தத்துவா. தத்துவம் அசி அப்படின்னா நீதான் அந்த தத்துவம். தத் என்றதான பரபிரம்மத்தினுடைய சொரூபமே நீதான் அப்படிங்கறதான தத்துவமசி போன்றதான மகா வாக்கியங்கள் சொல்லி கொடுத்த உபதேசப்படி தத்துவமசி சொல்லி கொடுத்துருக்கு. நீதா பிரம்ம அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. அதை பேஸா வச்சுக்கிறது நம்மளுடைய திலக மாட்டமா, அது நாம் போட்டுக்கக்கூடிய திலகத்துக்கு சமமாக அதை நம்ம ஃப்ரண்ட்ல வச்சுக்கணும் எப்பவுமே தத்துவமசிங்கிறதாக. அந்த வழிக்கு அதே மாதிரியே நமக்கு கன்விக்ஷனா இருக்கக்கூடியதான புரிஞ்சின்றதான ஞானம். ஒரு ஞானம் நமக்கு புரிஞ்சுட்டா என்ன ஆகும்? நமக்கு அதுல இருந்து போதம் வரும், அவேர்னஸ் கிரியேட் ஆகும், நாலேஜ் வந்துடும். அந்த நாலேஜ ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை ஒரு நாளைக்கு டிஸ்ட்ராய் பண்ண விடக்கூடாது. அதுல எந்த விதமான கலப்படம் வராம அதை பியூட்டிஃபுல்லா வச்சுக்கணும். அது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் நமக்கு, என்ன சொல்லிக் கொடுத்திருக்கோம் தத்துவம் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கோம்? ஆத்ம பிரம்மைக்க பாவம், ஆத்மாவும் பிரம்மவும் ஒன்னு, ஜீவோ பிரம்மைவ நாபரா, ஜீவன் தான் பிரம்மம், அந்த பிரம்மம் தான் ஜீவன், ஆத்மா அந்தராத்மா பூதாத்மா பரமாத்மா ஞானாத்மா தேகாத்மா அஜ்ஞானாத்மாவும் பிரத்யேகாத்மா. ஆத்மாவினுடைய பாவங்கள் பலவிதமாக இருக்கு. அப்பேற்பட்டதான அந்த ஆத்ம பிரம்ம ஐக்கிய பாவம், ஆத்மாவும் பிரம்மும் ஒண்ணுதான் என்றதான பாவத்தையும் நாம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு அதுல களங்கம் வரக்கோ விடக்கூடாது, அதுல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அது எப்படி நமக்கு புரிஞ்சிருக்கோ, தத்துவசிங்கிறதான தத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சுதோ, அதே மாதிரி பிரம்ம பிரம்ம ஜீவ ஐக்கிய பாவம் எப்படி நமக்கு புரிஞ்சிருக்கோ, அந்த ரெண்டையும் ரொம்ப பத்திரப்படுத்தி நாம நம்ம கண் முன்னாடி வச்சிருந்தோமானா அது வந்து இந்த அத்தியாசம் என்றதான தேவையில்லாத கொள்கைகளை பாதிக்கப்படாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அஃப்கோர்ஸ் அறிவிதான்
நமக்கு அஜ்ஞானத்திலிருந்து நமக்கு நம்மளை காப்பாற்று. அறிவு ஒண்ணுதான் அஜ்ஞானத்தில் நமக்கு காப்பாற்ற. ஆகியனால தத்துவமசி என்றதான தத்துவம், ஆத்மாவும் பிரம்மமும் ஜீவனும் எல்லாம் ஒண்ணுதான் என்றதான இந்த ரெண்டு பாவங்களும் நம்மளுடைய அத்தியாசங்களை வந்து இல்லாம பண்ணிவிடும். இத நிரந்தரம் நம்ம அத்தியாசம் பண்றதுனால, அத்தியாசம் அல்ல அபியாசம், நிரந்தரம் நம்ம பிரயத்னத்தினால இந்த ரெண்டு நாலேஜையும் கையில வச்சுக்கிறதுனால தத்துவமசி என்றதான மகா வாக்கியத்தினுடைய பொருளையும் பிரம்ம ஜீவ ஐக்கியத்துவ பாவம் என்றதான இந்த மகத்துவத்தையும் நாம் கையோடு வச்சிருக்கிற வரையில் நம்மளை அத்தியாசம் அட்டாக் பண்ணாது. அத்தியாசத்துக்கு லைஃப் கிடைக்காது. இவென்ச்சுவலி இட் ஹேஸ் டு கெட் அவுட் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிறது. அந்த தத்துவமசி இல்லை, அமிர்தாபிதானமசி, அமிர்தாபிதானமசி, அமிர்தத்துவாக நாம் கொடுத்திருக்கோம். இதை இது நீங்க வந்து சேவிச்சுக்கணும். அதுக்கு கிடையாது. இந்த பாவம் இருந்தா மட்டும்தான் அந்த பிரம்மக்கிய பாவம் நிரந்தரமாக நம்ம நம்மகிட்ட தங்கி நிற்கும், இல்லைன்னா அது கைவிட்டு போயிடும். அதனாலதான் நிறைய பேர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தடவை சன்னியாசம் எடுத்திருந்தனாலேயோ இல்ல ஒரு தடவை இந்த மகத்துவத்தை கேட்டதுனாலேயோ ஆலோசித்த காண்பிக்கும் ஞானி. அத கண்டினியூவா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது மட்டும்தான். 283வது ஸ்லோகம். அஹம் பாவஸ்ய தேஹேஸ்மின் நிஷேஷ விலயாவதி சாவதானேன யுக்தாத்மா ஸ்வாத்யாசாபனயம் குரு. இந்த உடம்புல ஒரு பாதை இருக்கு, ஒரு உவா பிடிச்சிருக்கு. நான் என்பதான அகம்பாவம், இது ஒரு பெரிய நோய். இந்த நோய் ஒரு நாளைக்கும் நம்ம உடம்புல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே போகாது. அப்கோர்ஸ் நான் என்றதான பாவம் போயிடுது அப்படின்னா பிரச்சனை போச்சு. அப்புறமா சில லிம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. சும்மா நிறைய பேரை நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன்னா பாக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனை போயிடுது. என்னெல்லாமோ சொல்ல தேவையில்லா சம்பந்தம் இல்லாத பேசல, எங்கேயிருந்தெல்லாமோ பேச ஆரம்பிப்பாங்க. ஈ பக்க அக்கம் இருக்கிறவங்க சந்தேகமா போயிடுப்பு, நமக்கு பைத்தியமா இல்ல படுத்துட்டு இருக்காங்க. என்னெல்லாம தேவையில்லா சப்ஜெக்ட்ல எங்கெங்கெல்லாமோ வரும், ஏதோ ஜென்மாவில் யாரோடய ஃபைட் பண்ணனுடைய அந்த சீனுக்கு வரும்போ சில பேருக்கு அப்படி எங்கெங்கெல்லாமோ இஷ்யூஸ் வரும், பிரச்சனை போயிடுது கைவிட்டு. அவங்களுக்கு நான் என்பதால் அந்த பாவனை இல்லை. அவங்களுக்கு வாயில் என்னெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்லுவா, யாரு பக்கத்துல இருக்கா பக்கத்துல இல்லை என்ன இருக்கா ஒண்ணும் தெரியாது. நான்ங்கிறதான மகத்துவம். சோ இந்த நான் என்றதான இந்த அகந்தைங்கிற வந்து ஒரு நோய். அதே நேரத்துல நான் என்பது வந்து இறைவன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோமானா, நான் என்பது வந்து நான் கிடையாது, நான் என்றதான இறைவன், அந்த ஒரு பாவனையில் நம்ம வந்தோமானா நான் வில் நாட் பி ஏபிள் டு அட்டாக். நம்மளை வந்து அகந்தையில கொண்டு போகாது, கர்வத்துக்கு கொண்டு போகாது. இந்த நான் என்றதான வலையாக அப்படி போட்டிருக்காரு, ஒரு நெட்டா நம்மளை போட்டு சுத்தி வச்சுட்டு இருக்கோம். அப்படியே இந்த நான் என்றதான ஒரு நெட்டுக்குள்ள நம்ம மாட்டின்னு இருக்கோம். இந்த நான் என்றதான வலயத்தை கீச்சு வெளியே வரணுமானா, நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் என்பது வந்து நான் என்றதான இண்டிவிஜுவல் கிடையாது, பரமாத்மா என்றதான மகத் பிரம்மம் அப்படின்னு எந்த ஒரு நிலையில எந்த ஒரு நேரத்தில் நமக்கு அந்த நினைவு வந்துடுதோ உடனடியாகவே நெட்டு கிழிஞ்சிடும். இந்த நெட்டு கிழிஞ்சு அகந்தே இருக்கிறதான நான் போய் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான அந்தராத்மாவாக பிரகாசம் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அந்த தெய்வினால அந்த நிகழ்ச்சியினால நம்மளுடைய அத்தியாசம் விலகி போகும். தேவையில்லாத விஷயங்கள் நாம போட்டு வச்சு நிற்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா விலகி
நமக்கு சரியான பாதை சரியான மார்க்கம் தெரிஞ்சு அது வழியாக நாம் முன்னேறி விடுவோம். 284வது ஸ்லோகம். பிரதீதிர் ஜீவக ஜகதோ ஸ்வப்னவத் பாதியாவதா தாவன் நிரந்தரம் வித்வான் சாத்தியாசாபனயம் குரோ. ஜீவனுடைய பிராதிதீர் ஜீவகா, ஜீவனுடைய ஜெகத்தினுடைய ஜீவனுக்கும் ஜெகத்துக்கும் இருக்கக்கூடியதான நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஜீவன் செப்பரேட் ஜெகம் செப்பரேட் அப்படின்னு ஜெனரலா பை டிஃபால்ட் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கு. ஜீவனும் ஜெகவும் ஒண்ணுதான் என்றது வந்து லேட்டர் ஸ்டேஜ் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நாம் இருந்தாதான் நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இருக்கு, நாம் இல்லை என்றால் நம்மளை சுற்றி உலகம் இல்லை. புரியுறதா? சோ இந்த ஜீவன் என்றதானதுக்கு ஜெகத்தோடு எப்படி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஜீவன் இருந்தாதான் ஜெகத்தை பத்தி விஷுவலைஸ் பண்ணவோ என்ஜாய் பண்ணவோ புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ முடியும். இந்த ஜீவன்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா ஜெகத் இருந்தானா இல்லாட்டானா இட் டசன்ட் மேட்டர், நமக்கு ரிலேஷன்ஷிப்பே நம்ம கைவிட்டு போயிடும். அதனால ஜீவனுடைய ஜெகத்தினுடைய பிரதீதிகி எது வரைக்கும் நமக்கு நம்ம மைண்ட்லயே இருந்துட்டு இருக்குமோ இந்த விசாரம். சொப்ன திருஷ்யா சொப்னவத் பாதியாவதா, சொப்னத்தில் தோன்றப்படக்கூடியதான சில நிகழ்ச்சிகள், அறிவு, ரியலைசேஷன், என்ஜாய்மெண்ட், நிறைய இன்ஃபர்மேஷன் சொப்னத்தில் பேருக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன் ஜாகிரதாவஸ்தையில் இருக்கிறதே சொப்னாவஸ்தையில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு போதம் ஏழு டைப்ல சொல்லியிருக்கு. ஏழு டைப்ல இருக்கு மனிதனுடைய அவேர்னஸ் லெவல். ஓகே, அது மண்டலங்கள், ஏழு மண்டலங்கள். டோட்டல் அவேர்னஸ் எவ்வளவு இருக்கு? டோட்டல் அவேர்னஸ் எவ்வளவு இருக்கு? டோட்டல் அறிவு, டோட்டல் போதம். ரெண்டு வாரம் முன்னாடி தான் நம்ம சொன்னோம்லவா, இல்ல என்ன முடியும் தெரிஞ்சவா அண்ணி வச்சிருக்கா என்ன சொல்றேன் நான். மறந்துட்டா? எத்தனை ஜீவராசிகள் இருக்கு உலகத்துல? 84 லட்சம் அவேர்னஸ் இருக்கு. எறும்போட அவேர்னஸ், பூனையோட அவேர்னஸ், நாயோட அவேர்னஸ், டாங்கியோட அவேர்னஸ், மனிதனுடையது, குரங்கனுடையது, குதிரையினுடையது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் அனுபவங்கள் தானே, ஒன்னும் காமன் கிடையாது. அதுல அந்த ஜீவியினுடைய அவசியம் என்ன உலகத்துல? அந்த ஒரு அறிவு நாம் தேடணும், அதுல இருந்து ப்ரமோஷன். அந்த அறிவு தேடி எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியாச்சு, எவ்ரி திங் ஓவர். நான் வாட் இஸ் நெக்ஸ்ட்? இல்லை நான் அதே கிளாஸ்ல உட்காந்துக்கிறேன். நோ, கோ டு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் கெட் அவுட் ஆஃப் அவர் ஸ்கூல். ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு எனக்கு. சோ ஜீவன் சொல்ல இறைவன் சொல்றார், இறைவன் எனக்கு அந்த அறிவு கிடைச்சு என்ன பண்ணலாம்? ஓகே, யூ கம் டு மீ நவ் ஆர் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய் என்ன கிடைக்கும்? அப்பா இதை விட சுகமா இருக்குண்டா. சில பேர் ரெண்டு கால் நடப்பார், அவனுக்கு நாலு கால் கொடுத்துட்டா. பாம்புக்கு கால் இருக்கு தெரியுமோ? பாம்புக்கு கால் இருக்குன்னு பவிஷ்யத் புராணத்தை சொல்றது. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அத்தி சூக்மமான முயற்சி பண்ணும். பாம்போட கால் எப்படி சொல்லிருக்கு தெரியுமா? நம்மளுடைய தொப்பல் குடி, தொப்பில் இருந்து ஹிருதயம் வரைக்கும் இந்த பார்ட்டில் இருக்கிற முடி ரொம்ப ஃபீபிளா இருக்கு. இன்ஃபேக்ட் சில்க் ஆட்டமா இருக்கு. இது வந்து எல்லா சஸ்ராமத்தில் பராசக்தியினுடைய நாப்யாலவால ரோமாலி லதாபல குஜத்வை என்கிறதான மகாமந்திரத்தில் வியாக்கியானம் பண்றது. அது தொட்டா இருக்கா இல்லையா தெரியாது, ஆனா இருக்கு. அவ்வளோ சில்க் ஆட்டமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறதான ரோமம். அத மாதிரி இருக்கு பாம்பனுடைய கால்கள் அப்படிங்கிறது. சூப்பர் நரேஷன். அதுல சோ
எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா, சொப்னத்தை நமக்கு தோன்றக்கூடியதான சில தத்துவ தரிசனங்கள் கூட சில நேரத்தில் பெரிய உபதேசமாக எடுத்துக்கலாம், சில நேரத்தில் தள்ளப்பட வேண்டும். துர்சப்னம் பார்த்தா அதை சொல்லக்கூட விரும்பலையே அப்படிம்பார். நல்ல சொப்னம் பார்த்தா ஊர்ல இருக்க வாழ்ல கூப்பிட்டு போமனு சொல்லுவார் சில பேருடைய நேசம் அந்த மாதிரி. சோ சொப்ன திருஷ்டம் போல நமக்கு தோன்றப்படுகிறது இந்த ஜீவன் என்பதான விஷயம், ஜெகத் என்பதான விஷயம். இதனுடைய தப்பான ஒரு மெசேஜ் நமக்கு இருந்தா உடனடியாகவே விட்டுடலாம், சரியான மெசேஜ் இருந்தா எடுத்துக்கலாம். சரியான மெசேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சொப்னாவஸ்தையில வந்துட்டு ஜீவன் இல்லைன்னா அந்த ஆத்மாங்கிறது வந்து கொஞ்சம் கூட லைட் வெர்ஷன் ஆகவே. ஜாகிரத் லெவல்ல ஜீவன் வந்துட்டு அடமண்ட், நான் என்னுடையது, என்னுடைய கொள்கை, என்னுடைய சிஸ்டம், என்னோட அப்ரோச், இது மை ஓன் அப்படிங்கறதான ரொம்ப லாட் ஆஃப் பயங்கரமா சதுசஷ்டி கோடி யோகினை கணசேவிதாயமாக சொல்ற மாதிரி 64 கோடி சோல்ஜர்ஸ் நம்ம கையில் இருக்கா நம்மளை சுத்தி. டு மேக் மை செல்ஃப் சோ ப்ரைட், பெரிய ஒரு ப்ரௌட்னஸ் கொண்டு வரதுக்காக, அகம்பாவத்தை கொடுக்கறதுக்காக இத்தனை பலன்களா நம்ம சுத்தி உட்கார்ந்து இருக்கா. இத்தனை பேர் இருந்தும் அரக்கரோட வெற்றி பண்றது யாரு? ஒரே ஒரு தெய்வம் தான், ஒரே ஒரு சக்தி தான். சோ நம்ம கிட்ட இவ்வளவு எல்லாம் இருந்தாலும், எத்தனை பேட் குவாலிட்டிஸ் இருந்தா கூட நம்ம மனசு வச்சா அந்த ஒருத்தர் போரும் டு வின் ஓவர் ஆல் எனிமீஸ் நம்ம லைஃபினுடையது, அதுதான் ரியாலிட்டி. ஆகையினால சொப்னத்தை நமக்கு தோன்றப்படக்கூடியதான மாதிரியே ஜீவன் ஜெகத் என்றதான ரெண்டு தத்துவங்களை நாம் ஆத்மனிஷ்டையில உபஸ்திதம் பண்ணி ஆத்மாதான் சர்வம் என்றதான ஒரு கொள்கைக்கு நாம கொண்டு வந்துட்டோமானா அது வந்து அத்தியாசங்களை வந்து விலக்கிவிடும். அத்தியாசத்திலிருந்து வெளியில வரத்துக்கு ஜீவனுடைய லெவல் ஆகட்டும், ஜெகத்தினுடைய லெவல் ஆகட்டும், எல்லாமே இறைவனுடைய பை ப்ராடக்ட்ஸ், இறைவனுடைய ஆத்மா அனாத்மா என்றதான லீலா வினோதம் அல்லது விளையாட்டு அப்படிங்கறதால ஒரு கன்விக்ஷன் நமக்கு வந்து கொடுத்துனா இது ரெண்டும் ஒன்னாயிடும். அப்படி நம்ம அஜ்ஞானம் விலகும், ஞானத்திலேயே நிரந்தரமாக இருக்கக்கூடியதான வாய்ப்பு ஏற்படும். 285வது ஸ்லோகம். நித்ரயாலோக வார்த்தாய சப்தாதேரவி விஸ்ருதே கொச்சின்னாவசரம் தத்வா சிந்தையாத்மானினாத்மனி. தூங்கறதுக்காகவோ அல்லது லோக வியாபாரத்துக்காகவோ நாம் டெய்லி பண்ணக்கூடியதான இன்டராக்ஷனுக்கு லோக வியாபாரம்னு பேரு. மகாசங்கல்பத்தில் கூட வியாபாரிங்கிறதான ஒரு வார்த்தை நமக்கு கேட்கப்பட்டிருப்போம். கிரய விக்கிரயம் பண்றது, வாங்கறது விற்கிறது கொடுக்கறது எல்லாம் வந்துட்டு லோக வியாபாரம். லோக வியாபாரம் எல்லாரும் செய்கிறார்கள், செய்யாத ஒரு ஜீவி உலகத்தில் இல்லை. அந்த வியாபாரம் என்ன வியாபாரம்? சிம்பிள் வியாபாரம், மூச்சு விட. எக்ஸாக்ட்லி, வெரி டிஃபிகல்ட் ஆன்சர் திஸ் ப்ராம்ப்டா கொடுத்து போடலீங்க ஆன்சர். எப்படி, ஹவு டு யூ கம் டு தட் கன்க்ளூஷன்? நான் ரெண்டாவது சொன்ன குழுவா, இது வியாபாரம் நடக்கிறது ஆக்சுவலி. பெரிய பிகெஸ்ட் வியாபாரம் அத்தனை ஜீவிகளும் பண்றா அப்படியே தோணுது. ஜீவி மூச்சு வந்து போயிட்டு இருந்தா அவன் ஜீவி, அது இல்லைன்னா பிரேதம். சோ அத்தனை பேர் வியாபாரம் செய்யறார்கள், குடுக்கல் வாங்கல்ங்கிறது நடந்துட்டே இருக்கு. ஹம்ச சோகம் சோகம் ஹம்சகா என்றதான பரபிரம்ம வாக்கியம் இது. இப்படி நாம் தூங்கறதுக்காகவோ நம்முடைய லோக வியாபாரத்துக்காகவோ விருதா கண்டினியூஸா ஆல்வேஸ் எல்லா டைம்லயுமே நாம் சொல்லி அதுல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கிறதுக்காகவோ சிலவே ரெக்கமெண்டேஷன் ஒரு சமாச்சாரம் இருக்கேன், அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள்.
நாம் சொல்லி அதனால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி. இதுல எல்லாம் கொஞ்சம் கூட டைத்தை வேஸ்ட் பண்ணாம, சொல்ப நேரம் கூட அதுல டைத்தை வேஸ்ட் பண்ணாம, அதுக்கு பின்னாடி நடக்காம நாம தூங்கறதுக்கு என்ன அர்த்தம்? பகவத்பாத தூங்கறதுக்கு டக்குன்னு போட்டு வர ஒரு வார்த்தையே, நமக்கு தூங்கறதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, தூக்கத்தினுடைய பேசிக் என்னன்னா, தூக்கம் எப்படி வரும் உங்களுக்கு? தூக்கத்தை எப்படி நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல கம்பேர் பண்ண முடியும்? கரெக்ட். நிறைய பேர் தூங்காம இருக்கா இல்லவா, மறக்க முடியாம இருக்காள். சாதாரண மனிதன் எங்க தூங்குவார்? டயர்ட்னஸ், ஓகே, ரைட், அக்ரி வித் யூ. எங்க வேர் வில் யூ ஸ்லீப் யூஸ்வலி? ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்குள்ள, நான் தான் கம்ஃபர்ட் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒரு வீடு எதுக்கு மனுஷன் கட்டுறான்? முதல்ல சுகமாக வந்து படுத்துங்கிறதுக்கு. யாரும் எழுந்துட்டா சொல்லக்கூடாது. மற்ற நேரத்தில் சொன்னா அக்செப்டபிள் இல்ல, சாப்பிட்றதுக்கு எழுந்துடா எழுந்து போகல, தப்பும் இல்லை, இன்னும் பிக் டீல். தூங்கறத மட்டும் யாரும் எழுப்பிடக்கூடாது. யாருக்கு பிடிக்காத ஒரு விவகாரம் அது. சுகமா கம்ஃபர்டபுளா சந்தோஷமா தூங்கணும், அப்படித்தானே? தூங்கறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் அதர் வேர்ட்ஸ், நல்ல கம்ஃபர்டாக ஒரு வீடு அமைச்சு நம்ம அதில படுத்து சுகமா தூங்கறதுக்காக. அதுக்காக என்ன பொய் வேணா சொல்ல ரெடி, என்ன அக்கிரமம் வேணா பண்றதுக்கு ரெடி, என்ன மகாபாவம் செய்யறதுக்கு ரெடி. அந்த ஆட்டிடியூட முதல்ல மறந்துடும். அப்படின்னா தூங்கறதுக்காகவோ, லோக வியாபாரி, லோகத்தில் நம்மளுடைய வியாபாரம் நடக்கணும். என்ன வேணா பொய்க்கு மேல பொய் சொல்லி தள்ளிவிடு கேட்டார். அப்புறம் கேரண்டி வேரண்டி பத்தி எல்லாம் பேசிப்போம். இப்ப செல்ஸ்ல இருந்து வெளியில இறங்கட்டும் ப்ராடக்ட், புரியுதா? லோக வியாபாரம், ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொருத்த விற்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்க, கவிதையில் வந்துட்டு பார்த்திருக்கலாம். சேல்ஸ் பீப்புள், இது உங்களுக்காக பூத்து காய்ச்சி சார், வாங்கிட்டு போகும். நமக்காக எக்ஸ்க்ளூசிவ், அங்கேருந்து சொக்கலோகத்துல இருந்து வந்த மாம்பழம். ஸோ என்னெல்லாமோ சொல்லி நம்ம தலையில் அல்லா முதல்ல, அதே மாதிரி இதெல்லாம் லோ வியாபாரம். இந்த வியாபாரத்துக்காகவோ, அதில் சும்மா வார்த்தை ஏதாவது பேச வேண்டியது, பேசினால அதனால ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும். கொஞ்சம் கூட டைட்ட களையாம எப்பவுமே ஆத்ம சிந்தனையிலேயே இருந்தா, ஆத்ம அனுபவம், ஆத்ம சிந்தனை, இதுல மட்டுமே ஒரு சீடன், ஒரு சீக்கர், ஒரு சிஷ்யன், ஒரு ஆத்ம ஞானத்தை நேடணுங்கிறதான ஆசை இருக்கக்கூடியவன் அதுலேயே தான் மைண்ட் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கொஞ்ச நாள் பழக்கத்தினால அவளுக்கு முக்தி ஏற்படும். கடைசியில முக்தி கொடுக்கறதுக்கு ஒரு சிம்பிள் வார்த்தை யூஸ் பண்ற முக்கியமான மூணு இதெல்லாம், தூங்கறதுக்காக, லோக வியாபாரத்துக்காக, சும்மா பேசினால கொஞ்சம் கூட டைத்தை நாம வேஸ்ட் பண்ணாம, ஆத்மா சிந்தையோட மட்டும், ஆத்ம சிந்தனையிலேயே இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அனாத்ம சிந்தனை போயிடும். நித்தியம் பண்ணம், நாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி இறைவனை குடிச்சு சாப்பிடு அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம தான் ஆக்சுவலி இறைவன். இறைவனுங்கிற செப்பரேட் ஆள் கிடையாது இங்க அவளுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. ஆனா அந்த லெவலுக்கு வந்துட்டு இல்லை. சோலாங் அந்த வராம இருக்கிறதுக்கு நிறைய ஆபீஸ்ல பாத்துருக்கேடா, நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் மேனேஜர்ல கொடுத்து உட்கார்ந்து இருக்கான். வேலை இல்ல இவன் தான் பண்றா, பட் ஒருத்த உட்காந்து உட்காருவாங்க. அத மாதிரி அந்த ஒரு பொசிஷன் வர வரைக்கும் நம்ம வந்து அந்த எய்ம், அந்த பொசிஷனை கிளைம் பண்ண முடியாது. அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாம் அல்லவா? அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் தெரியும், சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் ஒருத்த உட்காந்து இருப்பா, ஒரு வேலை பண்ண மாட்டேன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும். பாஸோட பர்சனல் ஃபைல் செக் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி உட்காந்து இருப்பார். என்ட்ரி பாஸ் பண்றது, ஃபைனலைசேஷன் பண்றது, எவ்ரிதிங் வுட் ஹேவ் பீ டன் பை ஹிஸ் சப்ஆர்டினேட்ஸ். ஆனா அவங்களுக்கு அதுக்கு டைட்டில் கிடையாது.
வேலை இல்லாம தான் பண்ணோம், டைட்டில் ஒருத்தருக்கு தான் இருக்கு. அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், நல்ல யோசிச்சு சொல்லுங்க. அந்த பொசிஷன் நீங்க எல்லாரும் ரெண்டு சைடா திங்க் பண்ணுவீங்க, டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, க்வெஸ்சன் எல்லாம் புரிஞ்சு இல்லையா? ஒரு ஃபைனான்சியல் ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு எத்தனையோ பேர் வேலை பண்ணிட்டு இருக்கா, அவளால ஆக்சுவலி வேலை பண்றான், ஆனா எல்லாம் இவரோட பேர்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல எல்லாருக்கும், பிகாஸ் ஐ ஹேவ் அ டைட்டில் தான் ஹெட். ஓகே, அவர் வந்து அந்த இறை விராட்டமா ஒரு பொசிஷன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். மற்றவங்க எல்லாம் அந்த இறைவருடைய ஃபங்க்ஷன்ஸ் பண்றா, நோபடி வாண்ட் டு, நோ ஒன் வாண்ட் டு கிளைம் அபிஷியலி நான் தான் அந்த இறைவர். ஆனா அதே கர்மால எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்ரீமசி இல்லாம இருக்கு இறைவன், அதான் சொல்லிருக்கிறேன், இறைவன் பொசிஷன்ல ஒரு உட்கார்ந்து இருக்கார். மற்றவங்க எல்லாம் ஜீவராசிகள், நிறைய 7.8 பில்லியன் ஜீவராசிகள் இருக்கு, எல்லாம் கிளர்க்ஸ். ஓகே, No one want to claim, I am that. இல்லை நான் தான் அந்த பொசிஷன்கிறது. சப்போஸ் அவர் அங்கேருந்து ரிட்டையர் ஆயிட்டார், அவர் அங்கேருந்து ரிட்டையர் ஆயிட்டார், அவர் என்ன நினைப்பார் இந்த பெட்டாலியனை பத்தி, அவருடைய சபார்டினேட்ஸை பத்தி, ஒன்னும் யோசிச்சு பாருங்க. அப்படின்னு ஒரு விசாரம், நிறைய விசாரம் இருக்கும் இல்லவா, ஒன்னு நிற்குமா? இன்னும் பாருங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். அவருடைய அந்த லெவல்ல அவர் என்ன திங்க் பண்ணுவார்னு இந்த அத்தனை கிளர்க்கும் திங்க் பண்ண முடியாது. ஓகே, புரியுதா? ரியாலிட்டி பாருங்க, அசியும் இறைவன் சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருங்க. வேதாசாசனத்துல வாட் ஷீ சேஸ், வசினா தேவதைகள், படிப்படியாக ஐ கிவ் ப்ரமோஷன், யூ கேன் பிகம் பிரம்மா, you can become Vishnu, you can become even Shiva, I will give you Shiva. Shiva va yaar kudukka mata, yaaravad husband and wife share panni pala. Inga enna devi solra appadina, ulagathla kadaikkoda bayangaramana or precious porul Shiva, and Shivane naan tharathukku or ready, take it with you if you can, and if you can is the biggest hurdle. Shivan achieve pandra avlo periya vishayam. சிவா என்பதான ஒரே ஒரு வார்த்தை உலகத்தில் சிவசக்தி ஐக்கியமான வார்த்தை. ஆம்பளைக்கும் சிவா போட்டுக்கலாம் பேரு, பொம்பளைக்கும் சிவா போட்டுக்கலாம், ரெண்டுக்கும் பொருந்து. அதனாலதான் சிவன் சக்தியும் ஒண்ணுங்கிற வார்த்தை காரணம், சக்தியும் சிவனும் ஒண்ணு, சிவனும் சக்தியும் ஒண்ணு, அவர் சிரிக்க முடியாது. இந்த வார்த்தையில ரெண்டும் இன்க்ளூடட், இங்க ஃபைட்டிங் எல்லாம் கிடையாது. சோ அந்த டாப் பொசிஷன் இருக்கவருடைய மனசுல அவர் என்னெல்லாம் நினைப்பாருங்கிறது வந்துட்டு யாராலையும், ஆனா எல்லாருக்கும் ஒவ்வொரு சஜஷன்ஸ் வச்சுக்கலாம். அவரோட ஐஸ்ல நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்ப்ளாயி, இன்னொருத்தன் சொல்லுவார் நீ மட்டுமா, நான் தான் அவருக்கு டெய்லி ஏதோ அது பண்ணி கொடுப்பேன், இது பண்ணி கொடுப்பேன், நான் தான் அக்கௌண்ட் புக் க்ளோஸ் பண்ணுவேன், அப்புறம் அவரோட வீட்டு வேலை கூட நான் தான் பண்ணியிருக்கேன், நிறைய இப்படி ஒரு அமௌண்ட் ஆஃப் போயிட்டே இருக்கு, எண்ட்லெஸ். That's what happening in life. So, ஒவ்வொரு பக்தர்கள் நினைக்கிறார் கிருஷ்ணர் எனக்கு மட்டும்தான், ராமர் எனக்கு மட்டும்தான், நான் பூஜை பண்ணலன்னா பகவான் பத்னி, புரியுதா? சில பேருக்கு அந்த இறைவு சிந்தனையை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், அந்த இறைவன் இல்லாம இருக்க முடியாது. இறைவனுடைய பாவனை சிந்தனை அதெல்லாம் லைவா பார்த்துட்டு வரோம், அது இல்லாம இருக்க முடியாது அவங்கள. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் ஒரு இடத்துல, அக்ரூரம் வரார் கிருஷ்ணரை கூட்டிட்டு போறதுக்கு மதுராவுக்கு, அக்ரூரம் அவருக்கு தெரியும்
இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். கோபிகமார்ட்டிருந்து கிருஷ்ணனை பிரிச்சு கூட்டிட்டு வர்றதுங்கிறது வந்துட்டு ஜீவனை உடம்புல இருந்து பிரிக்கிறது சமமான ஒரு விஷயம். ரொம்ப ஹார்டஸ்ட் டிசிஷன் அண்ட் ஹார்டஸ்ட் ஜாப் ஹி ஹேஸ் டு டு. ஓகே, அந்த ரொம்ப பெரிய தாங்க முடியாத சங்கடத்துல அவரு வரார். சொல்றாரு, நான் தான் குளூரன், வாங்க நமக்கு போலாம், மதுராவுக்கு போனோம். கிருஷ்ணன் சொல்றாரு, நான் ஒரு காலம் மின்னுக்கு வச்சா பின்னாடி வைக்க மாட்டேன். அவருக்கு அவரோட டாஸ்க்கும் தெரியும், என்ன பண்ணலாம் இது பண்ணலாம். கோபிகாஸ் ஒவ்வொருத்தரா வந்து அது கிருஷ்ணாணி போகலா, ஒருத்தர் வந்துட்டு அந்த வீல் இருக்க சக்கரம் அதுக்கு நல்லா படுத்துக்கலாம். இந்த ராஸ்தா ரோப்போல பாத்துட்டு போயில, ரயில்வே டிராக்ல படுத்துக்கிற மாதிரி, இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல பாத்துட்டு போயில, அது மாதிரி என்ன இல்லாமோ விதத்துல ஒவ்வொருத்தர் அவங்களுடைய மனசுல இருக்கிறதான அந்த துக்கத்தை பல விதமாக இப்படி சொல்லிட்டு போறான். இறைவனையே தெய்வமாகவும் ஜீவனாகவும் நினைத்து வந்து வாழ்ந்த ஒரு மகா தத்துவம் ராதாதேவி. ராதாவுக்கு வந்து கிருஷ்ணா இல்லை அப்படின்னா வாழ்வில்லைன்னு நினைக்கிறது. அக்கார்டிங் டு நம்பர், ராதாதேவி வந்து கிருஷ்ணரை விட 13 வயசு சீனியர். ராதாதேவி 13 வருஷம் சீனியர். கிருஷ்ணரை வந்து ஒக்கலுக்கி நடந்துருக்க, குஞ்சு பாப்பா இருக்கிற காலத்துல. சோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா எக்ஸ்பிரஸ் பண்றா, இறைவன் நம்மளை கைவிட்டு போறாரு அப்படின்னு தாங்க முடியாத துக்கம் ஒவ்வொருத்தருக்கும். ராதாதேவி என்ன பண்றா தெரியுமா, ஷி இஸ் வெரி குட் இன் மேக்கிங் பிக்சர்ஸ். நல்ல பெரிய ஆர்டிஸ்ட், எழுதுறது வரைக்கிறது எல்லாம். தேவி கிருஷ்ணனுடைய படத்தை வரைக்கிறா, வரைச்சிட்டு பாதத்தை மட்டும் வரைக்கவே இல்லை. பாதம் இருந்தாலே கிருஷ்ணன் ஓடி போவார், நடந்து போவார். ஐ ஆம் நாட் கோயிங் டு கிவ் ஹிம் பாதத்தையே கொடுக்க போறல, கொடுத்தாதானே ஓடுறதுக்கு. நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் இறைவனை எப்படி எப்படி எல்லாம் நினைச்சு பாக்குறான். ஆனா அந்த இறைவன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறது இம்பாசிபிள் ஃபார் யூ டு ஜட்ஜ் ஆர் அனலைஸ் ஆர் விஷன் ஆர் சம்திங். இதே மாதிரி மகாபாரத சகாதேவன் கிருஷ்ணரை வந்து கட்டி போடுவே அப்படிங்கிற, உலகத்தை யாராலையும் கட்ட முடியாத ஒரு மகத்துவம் யசோதா ஒருத்தி தான் கட்டினா இறைவன் ஒரு தடவை. அதுக்கே நாரதர் வந்து சண்டை போட்டுருப்பாங்க, சகாதேவன் கட்டுறார். பக்தி என்ற கயிறுனால கட்டி போடுறது. இப்போ அந்த சீஃப் என்ன நினைக்கிறார், சபார்டினேட்ஸா எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கா, எட் சீஃப் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறது நம்மளால விஷன் பண்ணி பாக்குறது கஷ்டம். அட் த சேம் டைம் நமக்கு அந்த சீஃபனுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷனுக்காக சம்திங் வி கேன் டூ லிட்டில் பிட் சாம்ஃபுல்லா அட்ராக்டிவா, அதுதான் சத்கர்மாவனுடைய மகத்துவம். ஆகியனால இப்ப ஏற்பட்டதான சத்வகர்மா பண்றதுனால நமக்கு சுயமேவ நேச்சுரலாகவே கொஞ்ச நாள்ல கலப்பழக்கத்துல முக்திய நிச்சயமாக உணர முடியும். முக்தி என்பது வந்து ரியலைசேஷனை தவிர ஒரு டெசிக்னேஷனோ ஒரு இடத்துக்கு போறதோ அல்ல. இட் இஸ் சிம்பிளி எ ரியலைசேஷன், நான் முக்தன் ஆகிவிட்டேன், நான் கடத்திலிருந்து முக்தன் ஆகிவிட்டேன். ஒரு மனிதனுக்கு எத்தனை கடன்கள் இருக்கு பிறவியில, அஞ்சு கடன். என்னெல்லாம் கடன்கள், கடன் பிதிருக்கடன் பூதம் அதிதி, அஞ்சு கடனோட அஞ்சு கடனோட பிறக்கிற அல்லவா. இந்த அஞ்சு கடனை நாம வீட்டினோம் அப்படின்னு எப்படி ஒரு கன்க்ளூஷன் வர முடியும், அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் ஒரு பக்கம். எப்படி நம்மளால ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் பாருங்க, இட்ஸ் நாட் ஒன் ஆர் டூ பீப்புள். ஓகே, ஆதிவேத காலத்துல ரிக்வேதத்துக்கு வியாக்கியானம் பண்ற நேரத்துல 356,000 ரிஷிகள் கான்ட்ரிபியூட்டர்.
நைமிஷாரண்யத்தில் 64,000 ரிஷி குடும்பங்கள் வாழ்ந்து வந்தது. அந்த பூமியில் நம்ம கால வைக்கணும் கூடிய சீக்கிரம். 64,000 ரிஷி குடும்பங்கள், எத்தனை பேர் இருந்திருப்பாங்க குடும்பத்தில்? ஒவ்வொரு ரிஷிக்கு 8, 10, 20 குழந்தைகள் ஆச்சு. ஒன்றும் ஒன்றரை எல்லாம் கிடையாது. நினைச்சு பாருங்க அவங்களுடைய வம்ச பரம்பரை எவ்வளவு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் கடந்துக்க முடியுமா? பூதங்கள், எத்தனை பூதங்கள் இருக்கு உலகத்துல? பஞ்சபூதத்தினுடைய பை ப்ராடக்ட் எவ்வளவு இருக்கு? எண்ணற்றது. இவங்களுக்கு எல்லாம் தைக்க முடியுமா? தைக்க முடியுமா? யாராவது ஒருத்தருக்கு சேலஞ்ச் பண்ணி புறப்பட முடியுமா அந்த வேலைக்கு? இல்ல, ஐ வில் டூ ஆல் திஸ், பண்ணி விட்டுட்டே அப்படின்னு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி தாமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயயா யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதி த்ருவானே திர்மதிர்மம. துருவமண்டலம் வரைக்கும் போறது இந்த மகத்தத்துவம். சோ நம்மளுடைய கன்க்ளூஷன் சோ சிம்பிள், வேதசாஸ்திரால் பரம் நாஸ்தி ததைவம் கேசவாத்பரம். ஆகாசாத் பதிதம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி சர்வதேவ திரஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. ரெண்டும். சோ கன்க்ளூஷன் இஸ் வெரி சிம்பிள், இவங்களுக்கு அத்தனை பேருக்கு நம்மளால அவங்க கடத்த தீர்க்க முடியாது. இந்த அத்தனை பேருக்கும் யாரு ஆனரோ சீஃபோ அவர்கிட்ட கொடுத்துட்டு இங்க எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. நாராயணம் மகாத்மேயம் விஸ்வாத்மானம் பராயணம் மந்தங்களுடைய ஹெல்ப் நமக்கு. இந்த மாதிரி ஞானம் வில் சப்போர்ட் நம்மளுடைய விஷனை, நம்மளுடைய ஆக்ஷனை, நம்மளுடைய கொள்கைகளை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். அதனால இப்பேற்பட்டதான மகா மந்திரங்களை யூஸ் பண்ணிக்கோ நீ அப்படிங்கிற பகவத் பாதம். டோன்ட் நீட் டு லேர்ன் எவ்ரி திங், டோன்ட் நீட் டு ப்ராக்டிஸ் எவ்ரி திங், பட் எல்லாத்தையும் பண்ணா என்ன கிடைக்குமோ அதை பண்ணு. சோ காலப்பழக்கத்தினால ஒன்னு ஈஸியா அத்தியாசங்களை தள்ளி முக்தி என்றதான மகத்துவத்தை எடுத்துக்கக்கூடியதான ஒரு சக்தி உனக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க.